நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ வந்து ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு சொல்கிற மேகமலை, அதாவது தேனி மாவட்டத்தில் இருக்குங்க. தேனி மாவட்டத்தில் மேகமலையில் இருக்கிற சுற்றுலாதலத்தை பற்றி தான் இப்போ பார்க்குறோம். மேகமலை வந்தால் இங்கே தங்குறதுக்கான வசதி என்ன அப்படிங்கிறத பற்றியான முழுமையான இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவை முழுசாக பாருங்கள். இப்போ நம்ம இருக்கிற இடம் மேகமலையில் ஹைவே பேரூராட்சி. பேரூராட்சியில் அரசு அந்த பேரூராட்சி சார்பில் வந்து தங்குறதுக்கான வசதிகள் இருக்குது, இங்கே ரூம்கள் இருக்குது. அந்த ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதுதான் பேரூராட்சி ஆஃபீஸு. இந்த பேரூராட்சி ஆஃபீஸுக்குள்ளார தான் ரூம் இருக்குது. அதாவது 10 ரூம் வந்து 1650 ரூபா வாடகையில் வந்து 10 ரூமும், 4 ரூம் வந்து 1120 ரூபா, எல்லாம் 4 ரூமு 14 ரூம் இருக்குது. இந்த பேரூராட்சிக்கு சொந்தமான பேரூராட்சி அலுவலகத்தில் இருக்கிற பக்கத்துலேயே இருக்குது இந்த ரூமு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரூம் வாடகையை பொறுத்தவரலாம் ஜிஎஸ்டியோடு சேர்த்து தான் நான் மேலே சொன்ன அந்த வாடகை. ரூம் எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னே இந்த ரூமை வந்து எப்படி புக் பண்ணலாம், ஏன்னா நீங்கள் சென்னையிலேருந்து வரலாம் இல்லை வெளியே இருந்து வரலாம், எங்கே வந்தாலும் புக் பண்ணுறதுக்கு இவங்க வந்து ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பினாலும் சரி, அல்லது நீங்கள் வந்து இந்த ஃபோனில் பேசினாலும் சரி, அவங்க வந்து அலுவலகத்தில் இருக்கிறப்ப ஏதாவது மீட்டிங்கில் இருக்கிறப்ப பேச மாட்டாங்க, மீதி டைமில் ஃபோன் எடுத்து பேசுவாங்க, இல்லை அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கன்ஃபார்ம் பண்ணி அப்புறமா தகவல் சொல்லுவாங்க. பேரூராட்சி சாப்பிட்றதுக்கு கடை இருக்குது. இதுதான் பேரூராட்சி ஆஃபீஸு. இந்த ஆஃபீஸில் பாருங்கள், புக் பண்ணுறதுக்கு நம்பர் இருக்குது. இதுதாங்க நம்பரு. இந்த ரெண்டு நம்பரில் நீங்கள் பேசலாம், பேசி புக் பண்ணலாம் ரூமை. புக் பண்ணிட்டு பணத்தை வந்து இங்கே நீங்கள் நேராக வர்றப்ப தான் கொடுக்கலாம். அதே டைமில் செக் அவுட் வந்து தினமும் வந்து காலைல 10 மணிக்கு தான். நீங்கள் வந்து முதல் நாள் காலைல 10 மணிக்கு வந்தாலும் சரி, இல்லை மா ஈவினிங் தான் வர முடியுது நைட்டு மட்டும் இங்கே தங்குறோம் அப்புடின்னால காலைல 10 மணிக்கு செக் அவுட் பண்ணும். இயற்கையான இடம், அமைதியாக இருக்கலாம். அதேமாதிரி இங்கே வந்து இது பொது கழிப்பிடம், ஆண்களுக்கு பெண்களுக்கு என தனியாக இருக்குது. இப்போ ரூம் வந்து மேலே இருக்குது. இது இந்த ஹைவேலிஸ் அப்படிங்கிற இந்த மேகமலையில் இருக்கிற இந்த பேரூராட்சிக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த இயற்கை அருமையாக இருக்கும். ரூம் பாருங்கள் இங்கே தான் இருக்குது. இதுதான் ரூமு. மொத்தம் 14 ஏற்கனவே சொன்ன மாதிரி 16 ரூம் இருக்குது. முன்கூட்டியே புக் பண்ணோம். புக் பண்ணி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அங்கே வரலாம். அதிகபட்சமாக சனி ஞாயிறில் இங்கே கூட்டம் அதிகமாக இருக்கும், ஏன்னா குறைஞ்சபட்ச வாடகையில் தங்கிறதுக்கு பாதுகாப்பான ஒரு ரூம் தான் அங்கே இருக்குது. அதுதான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். காரில் வந்தால் இப்படி தங்கிக்கலாம். இப்போ வாங்க ரூம் எப்படி இருக்குன்னு முதல்ல பார்ப்போம். மேலே போகிறோம், கீழேயும் ரூம் இருக்குது. அதேமாதிரி இன்னொரு விஷயம், நீங்கள் ரூமை புக் பண்ணிங்கன்னா அந்த ரூம் வந்து எந்த ஃபோன் நம்பரில் புக் பண்ணுறீங்களோ அந்த ஃபோன் நம்பர் உடையவர் வந்து கண்டிப்பாக வந்து இங்கே வரணும். பாருங்கள் இந்த சீட் இருக்கிறது 1680 ஜிஎஸ்டியோட. ஜிஎஸ்டியோடு இருக்குது. இதுதான் ரூமு. வாங்க இந்த இப்போ இந்த ரூமை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பாத்ரூமை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாத்ரூமு குடிக்கிறதுக்கு இருக்குது. அதுமாரி சுடு தண்ணி வைக்கிறதுக்கும் இருக்குது. எப்போ வேணாலும் சுடு தண்ணி வரும், தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. அதேமாரி இதாங்க பெட்டு. இங்கே படுத்துக்கலாம். ஃபேன் எல்லாம் கிடையாதுங்க. இதுதான் 650 ரூபா ரூமு.
இது முன்னால் வந்து ஒரு ஹால் இருக்கும். அதான் இந்த ரூம் வந்து 1680. இப்போ அடுத்து வந்து 1120 ரூபா ரூம் வாடகை. 1120 ரூம் வாடகை பார்ப்போம். இங்கே மேலே வர்றப்ப இடிச்சிக்கூடாது, கொஞ்சம் இதாக இருக்கும். அது பசங்க குனிந்து செல்ல சொல்லியிருக்காங்க. போகிறோம் பாருங்கள், இங்கேருந்து பார்க்கறதுக்கு வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப அருமையான இது. பேரூராட்சியில் குறைந்த வாடகையில் இங்கே இருக்குது. 14 ரூம் மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த 1120 ரூபா ரூமை பார்க்குறோம். படுக்கிறதுக்கு ஒரு ரூமு இல்லை, இது ஒரு ரூமு. ஹீட்டர் உண்டு இதுலையும். இதாங்க 1120 அந்த ரூமு. இதில் இதுக்கும் அந்த ரூமுக்கு என்னென்னா தனியாக ஒரு ஹால் இருக்கும். இதில் வந்து பெட்ரூம், ஒரு பெட்ரூமும் ஒரு இதுதான் இருக்கும். பார்க்குறதுக்கு அருமையான வியூ. பாருங்கள் வியூ ரொம்ப அருமையாக இருக்கும். ஊட்டி கொடைக்கானல் வந்து பெரிய பட்ஜெட்டில் போகலாம். ஸ்மால் பட்ஜெட்டில் வரணும்னா வருஷத்தில் எல்லா சீசன்லையும் இங்கே வரலாம். குறிப்பாக வந்து சனி ஞாயிறில் வரணும்னா முன்கூட்டியே நீங்கள் புக் பண்ணணும். புக் பண்ணால் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து அவங்க வந்து கன்ஃபார்ம் மெசேஜ் அனுப்புவாங்க. நீங்கள் அந்த நம்பருக்கு ஃபோன் அடித்தா ஃப்ரீயாக இருந்தால் அவங்க வந்து ஃபோனை எடுப்பாங்க, இல்லைனா அவங்க எடுக்க மாட்டாங்க. ஈவினிங் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புவாங்க. அந்த வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வர செல்ஃபோன் நம்பரோடு இங்கே வந்தால் தான், இங்கே வந்து நேராக வந்து தான் பணம் கட்டணும். ஆன்லைன்லாம் பணம் கட்டுற வசதி கிடையாது. அதே போல் இங்கே வர்றப்ப நீங்கள் கண்டிப்பாக கேஷ் கொண்டு வரணும். ஜேபே இதெல்லாம் கிடையாது. நேராக வந்து பணத்தை கட்டிட்டு வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள் இதான் அந்த இது. மேகமலையில் இந்த பேரூராட்சி சார்பில் இருக்கிற இந்த ரூம் வாடகை இந்த குறைந்த பட்சத்தில் இங்கே இருக்குது. இதே வந்து தனியார் நிலையிலையும் நிறையா வாடகைக்கு இருக்குது. அதெல்லாம் வந்து 5000 8000 3000 அப்படின்னு இருக்குது. இது வந்து இப்போ அரசில் பேரூராட்சியில் இருக்கிற இந்த இதுதான் பார்த்துருக்கோம். தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களை நம்ம அடுத்தடுத்து வர வீடியோவில் பதிவிடுறோம். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி.